welcome students uh, in this session the last video new chapter unit 3rd, uh, chapter 8 Are happy now okay microbes in human welfare what is microbes microbes means pathogen we cannot see naked eyes we see only for the microorganism for example virus bacteria ஃபங்கை ப்ரொடஸோவான் ஓகே ஃபாலோ மீ ஸோ இந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணுதுன்னா பேக்டீரியா பெனிஃபிஷியலும் பண்ணும் ஹார்ம்ஃபுல்லும் பண்ணோம் ஸோ டிசீஸ் காஸ் பண்ணக்கூடியது டே டு டே லைஃப்பில் இந்த பேக்டீரியா இப்போ மில்க்லாக்டோபேசிலை தோசமாக புளிக்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு எந்தளவுக்கு இந்த பேக்டீரியாவில் யூஸாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஃபங்கல்லில் காளான் பார்க்குறோம் இல்லைங்களா வைரஸ் அது மாதிரி டி ஹார்ம்ஃபுல் பண்ணக்கூடியது பார்க்குறோம் என்ன வைரஸ் போலியோ வைரஸ் பார்க்குறோம் அதுக்கடுத்தது நம்முடைய வைரல் ஃபீவர் பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே வந்து வைரலில் வரக்கூடியது புரொட்டோசோவான்ங்கிறது புரொட்டோசோவான் இன்னொரு மலேரியா பார்க்கக்கூடியது ஸோ போல் நிறைய எக்ஸாம்பிள் இன் ஹியூமன் வெல்ஃபேர்னால் மனித சமூக அளவில் நமக்கு மனித பாதுகாப்பில் வெல்ஃபேர்னால் சமூகத்தில் மனிதனில் பாதுகாப்பில் எந்த அளவுக்கு வந்து நமக்கு இது யூஸாக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டில் இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க அது என்னதுன்னா அசாக்ரோமைசஸ் சர்விசைட்ஸ் ஸ்பீஷஸ் ஈஸ்ட் யூஸ்டு பேக்கிங் ப்ரீவிங் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரீவிங்னா பானவாய்கள் ஓகே அது நெக்ஸ்ட் ஸ்லைடில் நீங்கள் டயக்ராம் பார்க்கலாம் பேக்டீரியா ஃபங்கை புரட்டஸ்வான் சட்டை ஆல்கா வைரஸ் வைராய்ட்ஸ் வைராய்ஸ்னால் என்ன அப்படின்னா வைராய்டினுடைய மூலம்னு அர்த்தம் ஒருத்தர் சொல்கிறான் பாரு இதுக்கு என்ன மூல காரணம் அப்படின்னு கேட்குறாங்கள மூலம் அப்படிங்கிற மீனிங்கில் வருது வைராய்டு விஐ ஆர்ஓ ஐடி ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வைராய்டு சார் சொல்லிட்டாரு நெக்ஸ்ட்டு அண்டு பிரியான்ஸ் அப்படிங்கிற வேர்டு வருது ப்ரொடியூஸ் பிஃபோர் அதற்கு முன்னடி தோன்றியவை எது எது ஆல்கை வைரஸ் வைராய்ட்ஸ் சம் ஆஃப் த மேஜர் காம்போனண்ட் ஆஃப் பயாலஜிக்கல் எர்த்து இதில் செவரல் பேக்டீரியா ஃபங்கை புரொடசுவான் சற்றைய ஆல்கை வைரஸு வைராய்டு மேஜர் காம்பனண்ட்ஸ் இதெல்லாம் வந்து முக்கியமானது இந்த உயிரியல் தொகுப்பில் எதில் பூமியில் செவரல் மைக்ரோஆர்கனிசம் ஆர் பெனிஃபிஷியல் அண்ட் கான்ட்ரிபியூட் ஹியூமன் வெல்ஃபேர் மைக்ரோப்ஸ் ஆர் ப்ரெசன்ட் எல்ஸ் வேர் இன் சாயில் வாட்டர் ஏர் வித்தின் த பாடி அனிமல் அண்டு பிளான்ட் ஸோ இங்கெல்லாம் வந்து மைக்ரோஸ் மைக்ரோவ்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வாட்டரில் இருக்குது ஏரில் இருக்குது அடுத்தது சாயிலில் இருக்குது நீரில் நிலத்தில் காட்டில் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறோம் வித்தின் பாடி நம்ம உடல்லையும் அனிமல் பிளான்ட்டு மைக்ரோவ்ஸ் லைக் பேக்டீரியா ஃபங்கை க்ரோனின் நியூட்ரிட்டி மீடியா சரியான அந்த வளர்கின்ற அந்த ஊடகத்தில் அது கூட இருக்குது அடுத்தது ஃப்ரம் த காலனி சீன் சம்மப்தம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மைக்ரோஸ் யூஸ்ஃபுல் ஹியூமன் வெல்ஃபேர் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எயிட் பாயிண்ட் ஒன்னில் இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ இன்ட்ரொடக்ஷன் சார் கொடுத்தாரு இவன் லெசன் உள்ளே என்ட்ராயிட்டோம் மைக்ரோஸ் இன் ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட் மைக்ரோஸ்னால் என்ன மீனிங் சார் சொன்னார் மைக்ரோஸ்னுடைய பேக்டீரியா ஃபங்கை ஒன் சட்டையின் நால்கை வைரஸு ப்ரீவியஸ் சிலைடு வி ஹேட் டு டிஸ்கஸ் திஸ் பார்ட்டு எவ்ரி டே லைஃப் ஒவ்வொரு நாளும் சரி தான் மைக்ரோ சரி த்ரோடக்ட் ஆர் யூஸ்டு ப்ரிப்ரேஷன் நம்மளை தெரிய அறியாமலே அந்த ரொட்டீனாக ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்குது டே டு டே லைஃப் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் அப்படிங்கிறத மெயினிங் எவ்ரி டே லைஃப்னால் அன்றாட வாழ்க்கை நடாத்துகின்ற முறையில் இட்லி சாப்பிட்றோம் இல்லையா அல்லது தோசை ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும் தோசை பிடிக்கும் ஓகேவா அல்லது சரி இதை இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீஸ் பாலாடைக்கட்டி கேர்டுன்னா தயிர் யோகாட்டுன்னா இப்போ என்ன மீனிங் அப்படின்னா ப்ரொடியூஸ்டு பை பேக்டீரியல் ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் மில்கு பேக்டீரியல் ஃபெர்மெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணக்கூடியது இப்போ ஹோட்டல்ஸில் பெரிய பேக்கரிஸ் இது மாதிரிலாம் மாலெலாம் அதை ரெடி பண்ணுறாங்க ஃபங்க்ஷனில் எதுக்காக அப்படின்னா டேஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக ரெடி பண்ணுறாங்க அப்போ யோகட்டுங்கிறது என்ன அப்படின்னா தயிர் அப்படின்னா நம்ம சொல்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் தயிர் ஓகேங்களா யோகட்டு மீனிங் கேர்டாக தான் பட்டு ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறாங்க டேஸ்ட்டுக்காக எதுக்காக டேஸ்ட்டுக்காக ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் டஃப் டஃப்னால் பிசைந்த மாவுன்னு அர்த்தம் டஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசைந்த மாவு அதுக்கு தான் இந்த ப்ரெட்டுக்காகவோ அல்லது சப்பாத்திக்காகவோ அல்லது பிஸ்கட்டுக்காகவோ தான் டஃப் ப்ரெட்டு வினிகர் அண்ட் பேக்டீரியா லேக்டோபேஸ் இல்லஸ் எதில் இருக்குது மில்கில் இருக்குது இல்லையா லேக்டோபேஸில்லஸ் அடுத்தது எல் லாக்டிஸ் லாக்டோபேசில்லஸ் லாக்டீஸ் எல் ஃபார் இந்த ஜீனஸ் நேமு ஸ்டேப்டோகாக்கஸ் லாக்டிஸ் காமன்லி லாக்டிக் ஆசிட் பேக்டீரியா நெக்ஸ்ட்டு பேரோடலாம் எல்ஏபி லேபுன்னு வரும் லேபு மீன்ஸு எல் ஃபார் லேக்டிக் ஆசிட் பி ஃபார் பேக்டீரியா அப் ப்ரஃபோய்டிக்ஸ் வித்து செக் த குரோத் ஆஃப் பேத்தோஜினிக் அதை என்ன பண்ணுறாங்க பேத்தோஜினிக்ஸ் எப்படி குரோத் ஆகுது அப்படிங்கிறது அதனுடைய டாபிக் நெக்ஸ்ட் பாருங்கள் அது எங்கெங்கெல்லாம் இருக்குது ஸ்டமக் அண்டு இன் மில்கு கன்ன்வெர்ட் இன்டு கேர்டு அது என்ன ஆகுது கேடாகவும் சேஞ்ச் ஆகுது தர்பைய டைஜஸ்டிங் ஆஃப் மில்கு ப்ரோட்டீன் கேஸின் கரையக்கூடிய பொருள் கரையா அந்த டைஜஸ்டிங் ஆஃப் மில்கு கரையக்கூடிய பொருள் எதால் ஆகுது அப்படின்னு சொன்னால் த என்ன சொல்கிறாங்க என் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கோர்டு ஆர்டர் ஃப்ரெஷ் மில்க் நம்ம ஃப்ரெஷ் மில்க் பாயில் பண்ணோடனே இளம் சூட்டில் என்ன பண்ணுறாங்க கொஞ்சோண்டு அம்மா கர்டு போடுறாங்க அப்படி போடும்பொழுது என்ன ஆகுதுன்னா ஸ்டார்டரை நின்னாகலாம் அப்படி என்ன ஆகுதுன்னா அது மூலயமா அது மில்லியன் ஆஃப் அந்த லைஃப் ஃபார்ம் ஆகுது நல்லா கவனிக்கணும் வீட்டில் ஹவு டு ப்ரிப்பேர் இன் கர்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் யூ மஸ்ட் டு லேர்ன் தோசமாக ஏன் புளிக்குது கரண்ட் விட்டு ட்விஸ்ட் பண்ணுறதில்லை கையில் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபிங்கரில் பேக்டீரியா இருக்கிறதால அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது ஃபெர்மெண்டேஷன் நாங்கள் ஈஸ்ட்டுங்கிற ஃபெர்மெண்டேஷன் பேக்கரியில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்க போனால் ஆனரோபிக் பாட்டியில் நடத்திருப்பாங்க ஆனரோபிக் ஓகேங்களா இதில் ஈஸ்ட்டு ஃபெர்மெண்டேஷனில் ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ உங்கள் டயக்ராமில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக்சரில் கலர்ஃபுல்லாக சாக்ரோமைசீஸ் நல்லா கவனிங்க சாக்ரோ சாக்ரோமைசிஸ் அவர் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ட் யூஸ்டு பேக்கிங் ப்ரீவிங்னா பானை வாய்கள் தயார் பண்ணுறதுக்கு பேக்கரியில் தயார் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ் ஆகுறாரு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லேர்னிங் ஆப்ஜெக்டில் கொடுத்தது தான் என்னென்ன லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் கொடுத்துருக்கான் அவனுடைய டெஸ்ட் புக்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் புரோஃபைட்டிக் பேத்தோஜன் அதுக்கடுத்தது அதனுடைய பேத்தோஜன்னா டிசி மைக்ரோஷன் சார் சொன்னார் ஹவுஸ் ஹோல்டு ப்ரொடக்ட்டு சொன்னார் அடுத்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சீவேஜ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டு இது எது இதுக்கெல்லாம் அந்த இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சார் சொன்னார் அடுத்தது நெக் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அதுக்கப்புறம் அந்த டெம்பரேச்சர் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் ஏ சூட்டபுள் லெஸ் தேன் பார்க்ருக்கு அது என்ன மீனிங் அப்படின்னா ஒரு ஃபேவரபுள் டெம்பரேச்சர்னு அர்த்தம் லெஸ் ஆர் ஈக்குவலுங்கிறது மீனிங் இது வந்து ஒரு ஃபேவரபுள் டெம்பரேச்சர் லெஸ் ஆர் நல்லா கவனிக்கணும் லெஸ் ஆர் ஈக்குவல் நாற்பது டிகிரி செல்சியஸுக்கு குறையலாம் அல்லது ஈக்குவலாகவும் இருக்கலாம் அப்படி ஃபேவரபுளாக இருக்கும்போது தான் கன்வெர்ட் மில்க் இன்ட்டு கேர்டு அதை தான் என்ன செய்கிறாங்க எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டு அம்மா தா பாட்டி யாரும் வைக்கல தா அது என்ன பண்ணாங்க கையில் அப்படியே அது பார்த்தோன்னே இவ்வளோ டெம்பரேச்சரில் அது வந்து இருக்கும் இப்போ நம்ம அந்த தயிர் விட்டால் உரையாகும் அப்படின்னு பெரியவங்களுக்கு தெரியும் அந்த வீட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க நெக்ஸ்ட்டு கர்டு இஸ் மோர் நியூட்ரிஷியஸ் தென் மில்க் அதனால தான் என்ன பண்ணுறாங்க சம்மர்லலாம் நல்ல வாட்டர் மாலிக்யூல்ஸ் பாடியில் இருக்கணும் நல்ல நியூட்ரிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாலை விட என்ன பண்ணுவாங்க தயிரில் அதிகமான சத்து இருக்குது இட் கண்டைன்ஸ் நம்பர் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட் அண்டு விட்டமின் அதில் ஆர்கானிக் ஆசிட்டும் விட்டமினும் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட்டு ப்ரீஃபய்டிக்ஸ் ப்ரீஃபைட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா காம்பவுண்ட்ஸ் ஃபுட்டு ஃபைபர் இன்டியூஸ் த க்ரோத் அது வந்து நாரில் இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ப்ரோ ப்ரீஃபயட்டிக்ஸ் மேலே பார்த்தது ப்ரீஃபய்ட்டிக்ஸ் இங்கே பார்க்குறது ப்ரோ ப்ரீ ப்ரோ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் செஞ்சிங்க லிவிங் ஆர்கனிசம் இன்டென்டட் ப்ரொவைட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வென் கன்சூம்டு ஜென்ரலி பை இம்ப்ரூவிங் ரீஸ்டோரிங் கட் ஃப்ளோரா இங்கே நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ம இன்டென்டடடு ப்ரொவைடு ஹெல்த் பெனிஃபிட் கன்சூம்டு ஜென்ரலி இம்ப்ரூவிங் நம்முடைய குடலில் அது வந்து அந்த மைக்ரோ ஆர்கனிசம் டெவலப் ஆகி அது டைஜஷன் பர்பஸுக்காகவும் டிஷ்யூஸ் நல்லா குரோத் ஆகிறதுக்கு இந்த ப்ரோஃபைட்டிக்ஸ் மோர் யூஸ்ஃபுல் நெக்ஸ்ட்டு யோகட் சார் சொன்னார் அது வந்து என்ன சொன்னார் தயிர் அப்படிங்கிறது சொன்னார் எப்படி ஆயிருக்கான் பேக்டீரியல் ஃபெர்மெண்டேஷன் அது பின்பு படிப்பீங்க அந்த லாஸ்ட்டில் அசிட்டால்டி ஹைடு இது வந்து இந்த ஃப்ளேவர் எதுக்கு சேர்க்குறோம்னா டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சார் சொன்னார் ஓகேங்களா பை ப்ரொடக்ட்டு மில்க் அண்டு லாக்டிக் ஆசிட் இஸ் ப்ரொடியூஸ்டு அசியல் பை ப்ரொடக்ட்டு மைக்ரோஆர்கனிசம்ஸ் அச்சிய ஸ்ட்ரெப்டோகஸு தெர்மோஃபிலஸ்ஸு அண்டு லாக்டோபி லாக்டோபேசிலஸு பல்கரிஸு கோயாகுலேட்டு மில்க் ப்ரோட்டீன் இது எல்லாம் அந்த கோயாகுலேட் பண்ணுறதுக்கு மில்க் புரோட்டீனும் அண்டு கன்வெர்ட் இன்டூ லேக்டோஸ் மில்க் லாக்டோஸு மில்க் ப்ரோட்டீன் அண்டு கன்வெர்ட் இன்ட்டு லாக்டோஸ் மில்க் ப்ரோட்டீன் எப்படி ஆகுதுன்னா லாக்டோஸாக ஃபார்ம் ஆகிறதுக்கும் மில்க் வந்து லாக்டிக் ஆசிட் லாக்டோ லாக்டோஸ் இந்த மில்க் டூ லாக்டிக் ஆசிட் த ஃப்ளேவர் இன் ப்ரொடியூஸ்டு ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் டெக்ஸ்டூர் அண்ட் காமன் கோயாகுலேஷன் ஆஃப் மில்க் ப்ரோட்டீன் கேசின்

அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆசிடில் யூஸ் பண்ணுறாங்க லார்ஜ் ஹோல்ஸ் இன் ஸ்விஸு சீஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பேக்டீரியம் ப்ரோ ப்ரோஃபைனிங் பேக்டீரியம் த டஃப் இஸ் யூஸ் அந்த பிசைந்த மாவு ப்ரிப்ரேஷன் ஆஃப் இட்லி இட்லி யூஸ் பண்ணுறாங்க தோசையை ஃபெர்மெண்டேடு அதான் மாவை ரொட்டேட் பண்ணி உளுத்த மாவு அரிசி மாவு எல்லாம் என்ன பண்ணுறாங்க வெந்திய மாவு அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட வந்து ஃபெர்மெண்டேஷன் ஈஸ்ட்டு ஃபெர்மெண்டேஷன் ஃபார்ம் ஆகுது அதில் கான்ஸ்ட்ரோ லீக்கான்ஸ்ட்ரோ மிஸன்ட்ரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு டஃப் யூஸ்டு பிரெட் மேக்கிங்க்கு அது ரொம்ப யூஸ் ஆகுது பிரெட்டு மேக்கிங்க்கு அது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம் பன் தயார் பண்ணிக்கிறது ரொட்டி தயார் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் ஆகுது ஃபெர்மெண்டேஷன் குளுக்கோஸ் மெய் மெயின்லி த எத்தில் ஆல்கஹால் ஆன் கார்பன் ஆக்சைடு எத்தில ஆல்கஹாலும் கார்பன் டை ஆக்சைடுக்கும் அது ரொம்பவும் யூஸாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதுதான் அதனால தான் அந்த ப்ரெட்டு வந்து போரஸாக இருக்குது அந்த ப்ரெட்டு வந்து சாஃப்ட்டாகவும் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஹோல் ஹோலாக இருக்கும் ப்ரெட் வந்து போரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு ப்ரெட் வந்து எப்படி இருக்கும் அந்த ப்ரெட்டு போரஸ் இதுதான் பிரெட்டுன்னா அப்படி ஹோல் ஹோலாக இருக்கும் சாஃப்ட் நேச்சராக இருக்கும் ரீசன் வந்து என்ன ரீசன் அந்த கெமிக்கல் ஆட் பண்ணுறதால தான் அதுலேருந்து நமக்கு கிடைக்கிது நெக்ஸ்ட்டு சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்னா ஸ்பைருலினா எக்ஸாம்பிள் அவர் என்னென்னா ப்ரோட்டின் எக்ஸ்ட்ராக்டு ஃப்ரம் த பியூர் மிக்சுடு ஆல்கை ஆள்கையிலேருந்து கடல் பாசி இருக்குல்ல அதில் க்ரீன் கலராக இருக்கும் போட நிறைய இன்ஸ்டியூட்டில் பாரதிஸ் யூனிவர்சிட்டி இங்கெல்லாம் வந்து ரிசர்ச் அது நிறையா அதை ஆல்கையில் எப்படி எல்லாம் பண்ணுறாங்க ராமேஸ்வரம் கல்பம் மன்னார் இங்கெல்லாம் போயிட்டு மன்னார் விளைய கூட இங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்குது நல்லா நியூட்ரியன்ட் உள்ள ஆள்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் ஸ்காலர்லாம் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதில் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு இருக்கும் இன்னமும் நம்மளுடைய மெடிக்கல் எல்லாம் கிடைக்கும் ஹியூமன் ஆசர் கன்சம்ஷன் மனிதன் வந்து அதுக்கு பயன்படுத்துகிறான் அரச அனிமல் ஃபீடு அது மட்டும் இல்லாமல் அவன் எதுக்கு பண்ணுறான் அனிமல் ஃபீடுக்காகவும் பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறத விட இந்த டாபிக் நம்ம என்னென்ன பார்த்தோம் மைக்ரோவ்ஸுங்கிறது நம்முடைய டே டு டே லைஃப்பில் இருக்குது அதனுடைய எக்ஸாம்பிள் வைரஸ் பாக்டீரியா ஃபங்கை பார்த்தோம் நெக்ஸ்ட்டு மில்கில் லாக்டிக் ஆசிட் பேக்டீரியா இருக்குது லேப் அப்படின்னு சொல்கிறது எல் ஃபார் லாக்டிக் ஏ ஃபார் ஆசிட் பி ஃபார் பேக்டீரியா அப்படின்ட்டு இருக்குது ப்ரீஃபய்ட் ப்ரோ ப்ரோஃபயோட்டிக் பார்த்தோம் ப்ரீஃபயோட்டிக் அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஃபைபர் இன்டியூஸ் குரோத் ஆக்டிவிட்டிக்கு இருக்குது நார்ச்சத்துக்கள் வளர்ச்சிக்கு தூண்டக்கூடியதாக இருக்குது ப்ரோஃபைட்டிக்குங்கிறது அப்படின்னா எதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்முடைய இண்டஸ்ட்ரைன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்குது கட்டு என்றால் பாடிவால் டைஜஸ்டிவ்னு எழுதிங்க நெக்ஸ்ட்டு யோகாட்டுங்கிறது யோகாட்டுங்கிறது ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் மில்கில் ஆகக்கூடியது ஒரு பை பாக்டீரியல் ஆட் பண்ணுறதால பேக்டீரியல் பாக்டீரியல் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃப்ளவர் இருக்கு ஃப்ளேவர் இருக்கிறதுக்கு என்ன காரணம் டியூ டு அசிட்டால்டிகைடு அசிட்டாடிஹைடு ஆட் பண்ணும்பொழுது இந்த யோகா தயிர்ங்கிறது நமக்கு அது பேக்கரியில் ஸ்வீட் மால் ஃபங்க்ஷனில் அது அதிகமாக டீ யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு ஜீஸுங்கிறது டெய்ரி ப்ராடக்ட்டு நம்ம பார்க்குறோம் அதில் என்னென்னலாம் இருக்குது லேக்டோ லேக்டோபேசில்லை ஸ்டெப்டோகோக்கஸு பன்னீருங்கிறது ஒரு காட்டேஜி ஜீஸு ஸோ அது இங்கே நம்ம சவுத் ஆஷியாவில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதோட எஸ்சிபி அப்படினா சிங்கிள் செல் புரோட்டீனோட அதை முடிச்சிடுறோம் அது ஸ்பைருனால் ஆல்கே ஈஸ்ட்டில் கிடைக்குது ஆல்கையிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க Not only human consumption, even animal feed also. Okay, in the chapter, short and sweet, prepare the um, question and answer in your test book. Therefore, write answer, send group only. Thank you, children. One more time, you uh, slide our video videos in your knowledge, check in your textbook book and then write. That is a best way. Don't skip in the slide or video. Store storage in your pen driver or memory card or system. Okay, thank you children.